Hi students. So இன்னைக்கு வந்து நம்ம 12th physicsல வந்து first lessonல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த டாபிக் அடுத்த டாபிக். ஸோ டாபிக் நம்பர் என்ன அப்படின்னா 1.3.3 எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ். அதுக்கு அடுத்து வந்து டியூ டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ், அதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணுறது தான் இல்லையா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு வாட், சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ அதில் வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் த பாயிண்ட் சார்ஜஸ். த பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்த ஈக்குவேஷன்ஸ் எதுவுமே வந்து இந்த டாபிக்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஹெல்ப் பண்ணாது. So this is entirely differ. See the topic continuous charge distribution. Okay, so in the continuous charge distribution எங்க நடக்கும் அப்படின்னா ஒரு charged body இல்லையா. charged body அப்படினா என்ன, ஒரு object வந்து fully charged ஆ இருக்கும். so அப்ப charges எல்லாமே எப்படி இருக்கும்னா fully வந்து cover ஆ இருக்கும். அப்ப அதுல வந்து space இருக்காது இல்லையா. very 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 எப்படி இருக்கும், ரொம்ப closely bound together அப்படினு சொல்லலாம். ஓகேவா. ஸோ அதில் இருக்கிற சார்ஜஸை வந்து செப்பரேட் பண்ணி பார்க்குறது வந்து சின்ன சின்ன மைன்யூட்டாக பிரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நார்மல் கால்குலேஷன் மெத்தடில் வந்து இல்லையா. ஸோ நார்மல் மெத்தடில் வந்து அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண மெத்தடை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். எதுக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் த கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட்ஸ், ஐ மீன் சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்ஸ். Okay, so for that we need to use special calculus method. So special calculus method use பண்ணிதான் இந்த continuous charge distributed object ஓட electric field வந்து நம்ம calculate பண்ண போறோம். Okay வா. So anyway வரும் விஷயத்துக்கு வருவோம். So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு irregular shaped object. So objects வந்து ரெண்டா பிரிக்கலாம் இல்லையா, shaped irregular அப்படினு சொல்லலாம். ரெகுலர் ஷேப்ட் அப்படின்னா நேம் சொல்லக்கூடியது சர்க்கிள், எலிப்ஸு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி நேம் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் அப்படின்னா அது எல்லாமே ரெகுலர் ஷேப்பில் வந்துடும். ஸோ அதோட ஷேப்பை வந்து நம்மளால் சொல்ல முடியாது, இது என்ன ஷேப்னே சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரகுலர். ஸோ ஆனால் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும், லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், தென் நெக்ஸ்ட் வந்து ஹைட் இருக்கும். ஸோ டோட்டலி வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து மூணு சார்ஜ் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நமக்கே தெரியும் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ஆர் தேர். நார்மலாக நம்ம வந்து எடுத்தது Q1, Q2, Q3 அப்படி எடுத்திருப்போம் இல்லையா. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை விட அதிகமான சார்ஜஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜஸை வந்து ஸ்பிளிட் பண்ணலாம், செக்மெண்ட்ஸை வந்து டிவைட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சார்ஜ் இரகுலர் ஷேப்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஸோ த என்டையர் சார்ஜ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் Q. அந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் சார்ஜ் வந்து நான் Q னு கொடுக்குறேன். ஸோ த சார்ஜ், ஐ மீன் த சார்ஜ் இரகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட் கேன் பி டிவைடட் இன்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜ் செக்மெண்ட்ஸ் இல்லையா, ஆர் சார்ஜ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜ் எலமெண்ட்ஸ் என்ன, ஒரு சார்ஜை வந்து சின்ன 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 சார்ஜ் பார்ட்ஸாக வந்து என்ன பண்ணுறது, சார்ஜ் செக்மெண்ட்ஸாக வந்து பிரிக்கிறது, சின்ன சின்ன சார்ஜஸை பிரிக்கிறது. ஸோ அப்படி நம்ம நிறைய பிரிச்சுக்கலாம் இல்லை, ஏகப்பட்டது இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நல்லா பார்த்துக்கணும் ஒரு எக்ஸாம்பிள். இதோட டோட்டல் சார்ஜ் கியூன்னு வச்சுக்கிங்களேன் இல்லையா. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 கூலோம் ஃபார் எக்ஸாம்பிள். இதை நம்ம சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படினாலும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த 10 எப்படிலாம் பிரிக்கலாம், 1 + 2 + இல்லை 1 + 5 + நமக்கு எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். மொத்தமாக 10 வரணும். 1 + 2 = 3, 4, 4 + 5 = 9, + 1 = 10. ஸோ இது ஒவ்வொன்றுமே வந்து இதில் இருந்து ஸ்பிளிட்டான சார்ஜஸ். இந்த 10 கூலோமை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த 1ங்கிறதும் சார்ஜ் தான், 2ங்கிறதும் ஒரு சார்ஜ் தான், இந்த 1ங்கிறதும் சார்ஜ் தான், 5ம் சார்ஜ் தான், 1ம் சார்ஜ் தான். ஆனால் இந்த 1ங்கிறது வந்து 10க்கு ஈக்குவலாக இருக்காது இல்லை, அது ஒரு சின்ன ஒரு பார்ட்டு தான். அப்போ கியூவிலேருந்து 1ங்கிறது வந்து டிஃபராக இருக்குது. அதான் சேஞ்ச் இன் கியூ. இது ஒரு சேஞ்ச் இன் கியூ, சேஞ்ச் இன் கியூ, இப்படி நம்ம பிரிக்கலாம். ஓகேவா. இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து வேல்யூஸ் சேமா இருக்குமான்னு கேட்டால் சிலது சேமா இருக்கும், சிலது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸ்பிளிட் பண்ணும்போது பாருங்கள் இது சேமா இருக்குது, சில டிஃப்ரெண்டாக இருக்குது. அதனால் 1, 2, 3, 4, 5 இப்படி பிரிச்சுக்கிறோம். இது 10 கூலோம்ங்கிறதுனால. ஸோ இதில் வந்து இதோட வேல்யூவே நமக்கு தெரியல, இல்ல வந்து நம்ம நிறைய large number of what charged elements ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்றோம் அப்படினா plus etc plus n வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிருப்போம். சோ அப்ப இதுல சார்जेस எல்லாம் வந்து கண்டினியூஸா வந்து என்ன இருக்கு ஸ்ப்ரெட் ஆ இருக்குறதனால தான் previous methods நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ண முடியாது. அதாவது இங்க வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படினு சொன்னேன். சோ அதனால தான் இங்க வந்து நம்ம ஸ்பெஷல் கால்குலஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, இனி விஷயத்துக்கு வருவோம். சோ அப்ப total charge 10 coulomb example q ஆ இருந்தா அத பிரிக்க கூடிய ஒவ்வொண்ணும் del q இது change in q del q del q del q னு பிரிக்கலாம். சோ number of நிறைய charges இருக்குன்னா ஒவ்வொண்ணுக்கு நேம் கொடுக்கும்போது del q1 + del q2 + அப்படி பிரிச்சிடலாம். சோ ஓகேவா? சோ அத நான் வந்து இங்க எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. q is equal to del q1 + del q2 + போயிட்டே இருக்கும். ஆனா நான் இதுல வந்து மொத்தமா 3 சார்ஜ் தான் चूஸ் பண்ணியிருக்கேன். அப்ப del q3 plus அது எது வரைக்கும் இருக்கலாம் plus del qn வரைக்கும் இருக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு பாயிண்ட चूஸ் பண்ணுவோம். the point is denoted by letter p. ஓகே, இந்த pங்கற பாயிண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லிருக்கோம், ஒரு டெஸ்ட் சார்ஜ். சோ அந்த சார்ஜ் மேல ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்றதா. ஓகே, சோ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ அப்ப del q1 என்கிற சார்ஜ், எப்பவுமே இந்த சார்जेस வந்து நம்ம மேக்ஸिमम நம்ம चूஸ் பண்ற சார்जेस எல்லாமே பாசிட்டிவ். p என்கிற பாயிண்ட்ல இருக்க கூடிய டெஸ்ட் சார்ஜ் should be considered as positive னு சொல்லிருக்கோம். அந்த டெஸ்ட் சார்ஜ் மென்ஷன் பண்ணல, டெஸ்ட் சார்ஜ் இருக்கும். அப்ப del q1 ல இருந்து del q1 ஆல என்ன இது ஒரு சார்ஜ் எலிமெண்ட் இல்லையா, அத சுத்தி என்ன இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் if the point charge is positive means the direction of electric field is outwards. சோ அப்ப p என்கிற பாயிண்ட்ல இருக்கிற டெஸ்ட் சார்ஜும் இல்லையா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். சோ கொஞ்சம் தள்ளி எழுதிப்போம். சோ அப்ப இங்க இருக்கிற இந்த டெஸ்ட் சார்ஜும் இதுவும் பாசிட்டிவ்ங்கறனால ரிபல்ஷன். ரிபல்ஷன் அப்படினா இது வேல்யூ அதிகமா இருக்குது, இது வேல்யூ கம்மியா இருக்குது. சோ அப்ப பவர்ஃபுல் ஒன் பவர் கம்மியா இருக்கக்கூடிய ஒண்ணா வந்து என்ன பண்ணுவோம், ரிபல் பண்ணும்போது இதோட டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட்ஸ், இது இத வெளியே தள்ளும் இல்லையா. சோ அப்ப இந்த மாதிரி டைரக்ஷன் எடுத்துக்கலாம். So in the mari, okay. So this is the electric field. Due to what? Change in charge del q1. Okay. So appo idu vandana del e1 appdinu eduthikalam vector. Sadharana e1 nu eduthupom. Adu q1 engra charge a irundha idu del vandadanaal ingeyum del. So adhe mari q3 ala eduthikalam. Idu eduthukumbodhu so இது வந்து del q3 அப்படினா e3, அதே மாதிரி இது q2. சோ அப்ப இந்த மூணு சார்ஜ் எலிமெண்ட்மே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல எது மேல ஆக்ட் பண்ண வைக்குது அப்படினா pங்கற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் சார்ஜ் இல்லையா. pங்கற பாயிண்ட்ல என்ன இருக்கு டெஸ்ட் சார்ஜ் மென்ஷன் பண்றேன், இங்க எழுதிப்போம். ஓகே, சோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் del e2 வெக்டார். electric field it is a vector quantity அப்படினு சொல்லுவோம். ஓகே, anyway சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த del q3 க்கும் அல்லது del q1 க்கும் pங்கற பாயிண்ட் இடையில டிஸ்டன்ஸ் என்னது r1p இல்லையா. r1p என்னது distance of the first charge element இல்லையா, அந்த பார்ட் எங்க இருந்து first charge element to the point p, p வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் r1p. ஓகேவா? சோ அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி யூனிட் வெக்டார் எங்க இருந்து எங்க ஆக்ட் பண்ணுது, இங்க இருந்து இங்க. சோ r1p கேப். அதே மாதிரி இங்க என்ன வரும், டிஸ்டன்ஸ் 3 இருக்கனால r3p. யூனிட் வெக்டார் r3p கேப். இங்க டிஸ்டன்ஸ் r2p, யூனிட் வெக்டார் r2p கேப். இப்படி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் டாபிக் நம்ம பாத்துறோம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ அத பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் the distance between the point p and the charge is greater means the length of the electric field vector is what short. distance கூடும்போது sorry இல்ல அப்படிதான் சொன்னேன், distance கூடிச்சுன்னா அதாவது இந்த distance increase ஆச்சுன்னா electric field vector ஓட length குறையும். இந்த distance குறஞ்சா electric field length ஓட vector வந்து என்ன சொன்னா இங்க கூடுனா இங்க குறையும், இங்க குறஞ்சா இங்க கூடும். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், ஜெனரல் ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்ட் = 1/4πε0 * q/r2. இதெல்லாம் கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸ் கூடிச்சுனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் குறையும், denominator increases means numerator decreases. படிச்சிருப்பீங்க. அப்ப distance increase ஆச்சுனா electric field குறையும். சோ இப்ப இதல பாத்தீங்கன்னா எதுக்கு distance கம்மியா இருக்கு? இதுக்கு தான் distance கம்மியா இருக்கு. சோ அதனால இந்த electric field வெக்டார்ல இருந்து அதிகமா காமிங்க. சோ இதுக்கு தான் இருக்குல அதிகம். சோ அப்ப அது வந்து ஷார்ட்டா இருக்கு. இதுக்கு அதோட கொஞ்சம் கம்மி. சோ அப்ப கொஞ்சம் லெந்தியா காமிக்கலாம். ஓகேவா? சோ அத பாத்துக்கோங்க. சோ இத பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ ஓகே. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணனும்? இந்த பாயிண்ட்ல ஆட் பண்ணக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சோ தேர்ஃபோர் தி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓகே தி வெக்டார் சம் ஆஃப் என்னது? தி வெக்டார் சம் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஓகே கிரியேட்டட் பை தி இன்டிவிஜுவல் சார்ஜ் எலிமெண்ட்ஸ். ஒவ்வொரு சார்ஜ் எலிமெண்ட்ஸ் ஆலயும் கிரியேட் பண்ணப்பட்ட எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஏன்னா ஒவ்வொன்றும் தனக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டை இங்கே ஆக்ட் பண்ண வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட அடிஷனுக்கு ஈக்குவல் தான் இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ எப்படி எழுதணும்? இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதோடது இதோடது எல்லாம் இங்கே இருக்கு. எப்படி எழுதலாம்? டெல் E1 பிளஸ் டெல் E2 பிளஸ் டெல் E3 வெக்டார் போட்டுப்போம். ஓகே வெக்டார் போட்டுக்கோங்க. ஸோ இது 3 சார்ஜஸ் அப் டு எது வரைக்கும் இருக்கலாம்னு சொன்னேன்? n வரைக்கும் இருக்கலாம். பிளஸ் டெல் En. ஸோ இதில் என்ன அப்படின்னா மற்ற நம்ம டாப்பிக்கில் வந்து சாதாரணமாக சார்ஜஸ் ஸ்பேஸில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் வந்து சார்ஜஸ் இடையில ஸ்பேஸ் இருக்கும். எத்தனை சார்ஜஸ் நம்ம கணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சார்ஜஸுமே ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே வந்து நோ நீட் டு கன்சிடர் இல்லை எதை பற்றி எதை வச்சு நம்ம எதை நம்ம கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாதுன்னா டிஸ்கிரீட் நேச்சர் ஆஃப் வாட் சார்ஜஸ் இல்லை ஐ மீன் த சார்ஜ் எலமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா சார்ஜஸுமே வெரி க்ளோஸாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன் இந்த சார்ஜ் ஆப்ஜெக்டோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து கேல்குலேட் பண்ணுறது விச் இஸ் என்னது வெரி டிஃபிகல்ட் ரைட் டு கேல்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் த வாட் சார்ஜ் ஆர் ஐ மீன் கண்டினியூஸ் சார்ஜ் வாட் ஆப்ஜெக்ட். கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னேன். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸாக்டான டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்காது. அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அதனோட இது ஈக்குவல்ங்கிறத வந்து இப்படி போட்டுக்கோங்க. அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் ஃபார்ம்ல என்ன இதுக்கு நம்ம படிச்சிருக்கோம் லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து சிஸ்டம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டி டு சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ அதில் வந்து டெல் வராது. செப்பரேட் பண்ணிக்க மாட்டோம். சிம்பிளாக வந்து E1 E2 E3 போட்டிருப்போம். ஸோ E1 இருந்துச்சுன்னா நான் இங்கே எழுதிடுறேன். E1 வெக்டார் ஆயிருந்துச்சுன்னா அங்கே நம்ம படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்போ 1/4πε0 into q1/r1p2 into r1p கேப் இந்த மாதிரி போட்டிருப்பீங்க. இப்படி ஒவ்வொன்றும் வரும். ஸோ அப் டு n இருக்கிறதுனால என்ன போடும்னு சொன்னேன்? அடிஷன். அதாவது ஃபைனைட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா வி கேன் யூஸ் ஆர்டினரி அடிஷன் மெத்தட் சொல்லியிருக்கோம். அப் டு n இருந்துச்சு அப்படின்னா சம்மேஷன். அந்த அப் டு என்னங்கிறது என்ன தாண்டி ஒரு லிமிட் வந்துச்சு அப்படின்னா இஃப் யூ யூஸ் த லிமிட்ஸ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி லிமிட் வந்துச்சுன்னா வி நீட் யூஸ் வாட் இன்டகிரேஷன். இன்டகிரேஷனாலும் லைக் அண்ட் அடிஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ நார்மலாக வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் சார்ஜஸ்னா நார்மல் அடிஷன், அப் டு என்னன்னா சம்மேஷன். லாஸ்ட் டாப்பிக்கில் சம்மேஷனை முடிச்சிருப்போம். த நெக்ஸ்ட் லிமிட் வந்துச்சு அப்படின்னா இன்டகிரேஷன். ஸோ அப்போ லாஸ்ட் டாப்பிக்கில் இது அதே மாதிரி E1க்கு அப்போ டெல் வந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? டெல் போட்டால் இங்கே என்ன போட வேண்டியிருக்கும்? டெல். அவ்வளோதான். டிஸ்டன்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே மாதிரி டெல் E2 வெக்டார் அப்படின்னா 1/4πε0 இன்டு டெல் Q2/r2p2 இன்டு r2p கேப். இப்படி ஒவ்வொன்றுக்கும் லாஸ்ட் டாப்பிக்கில் வந்துச்சு. அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த 1 2 3 4 இந்த சார்ஜஸ் நம்ம இப்போது எப்படி எடுத்துருப்போம்? ith சார்ஜஸ். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன பண்ண சொன்னேன்? கான்ஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துருவோம். 1/4πε0 இன்டு சம்மேஷன் போட சொன்னேன். எல்லா சார்ஜ் ஐத்துன்னு எடுத்துக்கோங்க. சார்ஜஸ் எதுலேருந்து இருக்குது? 1லேருந்து n வரைக்கும். மீது என்ன இருக்குது? டெல் க்யூ 1 2 3 அப்படி போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஐத் பை தென் டிஸ்டன்ஸ் இங்கே 1 2 3 4 அப்படின்னு போயிட்டு இருக்கும். அதை ஐன்னு எடுத்துப்போம். தென் த பாயிண்ட் சேம் பாயிண்ட் ஐபி இங்கே என்னது? ஆர் ஐபி2 இன்டு ஆர் ஐபி கேப். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து என்டையர் சார்ஜஸையும் நம்ம கன்சிடர் பண்ணனும் அப்படினா we need to consider the limit. So at that time we need to put like this del q tends to 0 limit யூஸ் பண்றோம். இப்படி எழுதுனா it can be taken as dq. அப்ப எப்ப வந்து இந்த லிமிட்ஸை யூஸ் பண்ணி is equal to dq ன்னு எடுக்கறீங்களோ summation வந்து எதா மாறும்னு சொன்னேன், இன்டகிரேஷனா மாறிரும். சோ அப்ப the total electric field yani idoda nipata mudiyadhu idu or approximation value da okay va so appa E1 is equal to 1/4 pi epsilon naught into summation edha marun sonna integration so integral then del q edha mariro tends to 0 varundna dq I 1 2 3 போட வேண்டாம், general notation போட்டாலே போதும். 1 2 3 வேண்டாம். del q by r இப்போ 1p 2p 3p அப்படியே வந்து சிம்பிளா போட்டுக்கலாம் r2 into r cap. so this is the total electric field. e1 கூட தேவை இல்ல, just simply in போட்டாலே போதும், தேவை இல்ல. so this is the total electric field at the point p due to continuous charge distribution. அலனா வந்து என்ன சொல்லலாம், due to the charged object அப்படினு எடுத்துக்கலாம். ஓகேவா? so இது பேஸ் பண்ணி சோ ஒரு மூணு கேஸ் நம்ம எடுத்துப்போம். சோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு லாங் ஸ்ட்ரைட் வயர். சோ லாங் ஸ்ட்ரைட் வயர் அப்படினா ஸ்பெஷலா வந்து யூனிஃபார்ம்லி சார்ஜ்ட் லாங் ஸ்ட்ரைட் வயர். அப்ப பாசிட்டிவ் யூனிஃபார்ம்லினா ஸ்பேसेस எல்லாம் ஈக்குவலா இருக்கும். ஓகே. சோ இதோட டோட்டல் லெந்த் வந்து என்ன எடுத்துக்கலாம், the total length is l அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே. அதே மாதிரி டோட்டல் சார்ஜ் q ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். இப்போ நான் ஒரு ஸ்மாலஸ்ட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கறேனே, இந்த போர்ஷன் மட்டும்னா இதோட லெந்த் என்னது, இந்த ஏரியா ஸ்மால் l, சார்ஜ் என்னது டோட்டல் q வா, அந்த கொஞ்சோண்டு சார்ஜ் என்னது. இப்போ டோட்டல் q ன்னா ஸ்மாலஸ்ட் போர்ஷனா சேஞ்ச் இன் q தானே, அப்ப அது dq. அப்ப லெந்த் l, சார்ஜ் என்னது dq. ஓகேவா? சோ இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால pங்கற பாயிண்ட்ல ஆக்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன, which is kept at a distance r. ஓகே. யூனிட் வெக்டர் r கேப். சோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படினா இதுல சார்जेस வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண சார்ஜ் டென்சிட்டினா நெருக்கம் இருக்கும், கூடிட்டே இருக்கும், ஸ்பேஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப நெருக்கம் அதிகமாகுது, அதுக்கு பேர் தான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர்னா ஸ்ட்ரைட் வயர்ல இருக்கக்கூடிய சார்ஜஸோட டென்சிட்டி கூடுது. linear charge density is denoted by letter lambda. அப்ப linear charge density எதை பொறுத்து increase ஆகுது, charge increase ஆகுறத பொறுத்து increase ஆகுது. ஓகே. அப்ப charges மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. the next suppose if you increase the length means density decreases. அப்ப charge கூட்டுனா density கூடும், ஆனா length increase பண்ணனா, length or height increase பண்ணனா density குறையும். அப்ப linear charge density is directly proportional to charge or directly equal to charge. charge கூடிச்சுனா density கூடும், ஆனா length கூடிச்சுனா density குறையும். அப்ப ஈக்குவேஷன் இப்படி தான் நாம எழுத முடியும் இல்லையா? ஓகே. சோ இது வந்து ஜெனரலா charge வந்து இங்க ரிலேட்டட் q, ஆனா நம்ம சூஸ் பண்ணிக்கூடிய போர்ஷன் இவ்வளவுனா length வந்து l ன்னு எடுத்துக்கலாம், இல்ல change in length dl ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. charge வந்து dq அப்படினு எடுத்துக்கலாம். அப்ப இது எப்படி ஃபார்முலா மாறிரும், இது இங்க வரும்போது lambda dl is equal to dq. ஓகேவா? சோ இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வெச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட். therefore எலக்ட்ரிக் ஃபீல்ட் e vector is equal to 1/4 pi epsilon naught into integral dq. dq பிளேஸ்ல என்ன போடலாம், lambda dl by r2. கரெக்ட்டா? the next into r cap. so next step என்ன இருக்கு, e vector is equal to lambda. lambdaங்கிறது linear charge density, so அத வெளிய எடுத்துட்டேன் அப்படினா lambda by 4 pi epsilon naught into integral dl by r square into r cap. so this is equation number 3. so next second case எடுத்துட்டேன் அப்படினா, second caseங்கிறது வந்து ஒரு uniformly charged plane sheet. okay, plane sheet அப்படினா அதுக்கு length இருக்கும் breadth இருக்கும், நார்மலா ஏரியா இல்லையா? ஸோ இதில் வந்து சார்ஜஸ் இப்படி இருக்கும். ஸோ அப்போ வந்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சார்ஜஸ் வந்து ஆட் பண்ண எங்கே ஆட் பண்ணுவீங்க, அந்த பிளேட்டுக்கு மேலே தானே ஆட் பண்ணுவோம், சர்ஃபேஸில். அப்போ அந்த சர்ஃபேஸில் வந்து சார்ஜஸோட டென்சிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த டென்சிட்டிக்கு என்ன பேருன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, that is denoted by letter sigma. அப்போ sigma எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து. அப்போ சார்ஜ் இன்க்ரீசஸ் மீன்ஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீசஸ். இங்கே அதே மாதிரி தான் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஓகே, ஆனால் அதில் ஏரியா என்ன இதாக இருக்கு இல்லையா, லென்த்து அதே மாதிரி ஹைட்டு அல்லது பிரெட்த்து. அப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சார்ஜஸ்க்கு இடையே இருக்கிற ஸ்பேஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சார்ஜஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி குறையும். அப்போ எதெல்லாம் மாறுது பாருங்க, லென்த்தும் ஹைட்டும் அல்லது லென்த்து பிரெட்த் எப்படி வேணும் எடுத்துக்கலாம், மீட்டர் 2 மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் வந்தாலும் ஏரியா தான், ஓவரால் ஏரியா. அப்போ ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நல்லா பார்த்துக்கணும், சார்ஜ் இன்க்ரீசஸ் மீன்ஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீசஸ், but area increases means surface charge density decreases. Okay, so I am going to take the smallest portion here. அப்போ smallest portion னா இந்த smallest portion உடைய area என்னது, dA. smallest portion இருக்கக்கூடிய charge என்னது, dQ. கரெக்ட்டா? so இந்த smallest portion இருக்கக்கூடிய chargeனால P என்கிற point r distanceல இருக்கிற P என்கிற pointல electric field என்ன அப்படினு வரும்போது smallest portion dA, then charge dq. அப்போ from this dq is equal to sigma into dA எப்படின்னு எழுதலாமா? ஸோ இதை வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணலாம். from 2 we can write எப்படி இது கேஸ் 2 இல்லையா, என்ன ஃபார்முலா, E vector is equal to 1/4 pi epsilon naught into integral dq place என்ன போடலாம், sigma dA by r² into r². so sigma என்னது, surface charge density. வெளியே எடுத்துட்டோம்னா E vector is equal to sigma வெளியே எடுத்துனா 1 into sigma by 4 pi epsilon naught into integral dA by r² into r². Clear? So okay, case 2 முடிஞ்சு. The next case 3 நான் என்ன choose பண்ண போறேன் அப்படினா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தான் choose பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் அப்படினா இல்லையா, irregular shape ஒரு ஆப்ஜெக்ட். சோ அதுவும் யூனிஃபார்ம்லி சார்ஜ், ஃபுல்லி வந்து சார்ஜ் தான். ஓகேவா, ஃபுல்லா வந்து சார்ஜஸ் தான் இருக்கு. அதுல ஒரு சின்ன ஒரு போர்ஷன் எடுக்கிறேன். அப்ப ஓவரால் பாக்கும்போது irregular, ஆனா அதுல சென்டர்லயோ இல்ல ஏதாவது ஒரு பர்టిక్యులர் பிளேஸ் நம்ம எடுக்கும்போது ஒரு ரெகுலர் பார்த்து கிடைக்கும். ஏன்னா அதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னேன், லென்த் இருக்கும், பிரெட்த் இருக்கும், ஹைட் இருக்கும், பார்க்குறது ஒரு வால்யூம். ஓகே, ஒரு கியூப் கிடைச்சிடும். நீங்கள் வேணால் கட் பண்ணி பாருங்கள், இரகுலர் ஷேப்பில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் சென்டரில் கட் பண்ணி எடுங்க, ஒரு கியூப் கிடைக்கும். 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ அப்போ இந்த கியூப், அப்போ இதுக்கு என்ன இருக்கும், வால்யூம் இருக்கும். ஓகேவா, அப்போ இங்கே லென்த்து, செகண்ட் கேஸில் ஏரியா, தேர்டில் வந்து என்னது, வால்யூம். ஓகேவா, அப்போ இங்கேயும் வந்து சார்ஜஸ் தான். அப்போ சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? அப்போ வந்து இங்கே என்ன டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, இங்கே சர்ஃபேஸ் டென்சிட்டி, இங்கே என்னது, வால்யூம். ஓகேவா, ஸோ அப்போ ஃபார்முலா எப்படி மாறும், இதே மாதிரி மாற்றி சொல்லுங்க பார்ப்போம். இங்கே என்ன எழுதியிருக்கேன், dQ sigma equal dQ/dA. இங்கே டென்சிட்டி என்ன லெட்டர், ரோ இல்லையா, இந்த பாயிண்ட்ல பிங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ டென்சிட்டிக்கு லெட்டர் ரோ equal to இங்கே dq, இங்கே dq தான். இங்கே length, இங்கே area, change in length dl, இங்கே change in area dA, இங்கே change in volume. ஃபார்முலா அப்படியே மாத்திக்கலாம். இதுல இருந்து dq is equal to rho dv. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஏன்னா டைம் நமக்கு அதிகமாகுது. ஸோ அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலே தேர்ட் பார்ட் ஈஸி தான். ஸோ அப்படியே அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. into 2 எப்படி எழுதலாம், E vector is equal to 1/4 pi epsilon naught into integral dq என்னது, rho dv by r² into r² is equal to rho. rho என்னது, volume, charge density. ரோ வெளியே எடுத்துட்டேன். ரோ இன்டு ஒன் ரோ பை 4 pi epsilon naught into integral dv by r square into r care. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 3 கேசஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஒரு முக்கியமான டாபிக், ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ நல்லா தெளிவாக ஒரு இடைக்கு 2 இடம் எழுதி பாருங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, குட்.